வணக்கம். நாங்களாம் அந்த ஆறா பேழாப்பு படிக்கும்போது ஸ்கூல்ல அந்த பாட புத்தகத்தோட மொதல் பேஜ் இருக்கு இல்லையா, அதுல வந்து தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு சாபக்கேடு, தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் அப்படின்லாம் இருக்கும். அப்ப எங்களுக்கு அது என்னன்னே புரியாது. அப்ப என்ன பண்ணுவோம், தீண்டாமையை மட்டும் கட் பண்ணிட்டு காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டுன்னு மாத்தி பார்ப்போம். ஸோ அது வாழ்க்கையில் சில கட்டங்களில் நான் அந்த தீண்டாமையெல்லாம் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக நான் பார்த்ததில்ல, சில இடத்துல பார்த்துருக்கேன். பட் இந்த ஜென்ரேஷன் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அது வந்து நிறைய மாறி இருக்கு அப்படிங்கிறது வந்து கண்கூடாக தெரியுது எல்லாத்துக்குமே. அவங்கவுங்க படித்து வேறு லெவலில் வந்துட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து அந்த ஒரு தீண்டாமை சார்ந்த ஒரு படமாக தான் இருக்குது. ஆமாங்க, மாமன்னன் பற்றி பேசுகிறேன். மாமன்னன் இதோட படத்தில் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மாரி செல்வராஜ் அவர்கள் அவரோட மூணாவது படம். பரியரும் பெருமாள், கர்ணன் ரெண்டுமே ஒரு இன்டென்ஸான ஒரு ஒரு ஜாதியம் சார்ந்த ஒரு படம் தான். நேரடியாக எதிர்த்த படங்கள் ஆதிக்க சாதிகளை. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அவரோட சிக்னேச்சர் ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே அம்பேத்கரை காமிக்கிறாரு, முடியும் போது அம்பேத்கரோட குரலோட படம் முடியுது. அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து சட்டமன்றத்தை காமிக்கிறாங்க, அதே மாதிரி முடியும் போதும் சட்டமன்றத்தோடு முடியுது. அது மாதிரி மெட்டஃபார்ம்னு சொல்லக்கூடிய அனிமல்ஸை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் அவரோட ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக் ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். கர்ணனில் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், பூனை அது இதுன்னு இருக்கும். இந்த படத்தில் வந்து பன்றிகள் மற்றும் நாய்கள், வேட்ட நாய்கள், இதை வந்து ஒரு ஒரு கேரக்டராகவே அதை பொருத்தி, அதாவது பரியரும் பெருமாளில் வந்து கருப்பிங்கிற அந்த நாயை வந்து ஒரு ஒரு இதாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட குரலாக காமிச்சவர் இந்த படத்தில் வந்து வேட்ட நாய்களை வந்து ஆதிக்க சாதியினர் மாதிரி உருவப்படுத்தி, பன்றிகளை வந்து ஒடுக்கப்பட்டவர்களை அதுமாதிரி உருவப்படுத்தி அதை எடுத்திருந்தார். அது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது எப்படி அந்த ஷார்ட்ஸ்லாம் எடுத்தாருங்கிற மாதிரி நுணுக்கமான இதாக இருந்தது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிரை ஒரு சீனில் அப்படி திரும்புகிற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுருப்பாரு, அதுவும் கொஞ்சம் நார்மலாக எடுத்துருப்பார் பட் நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அப்புறம் வசனங்கள் படத்தில் வழக்கம் போல் அவரோட வசனங்கள் கொஞ்சம் கூர்தீட்டப்பட்ட ஒரு வசனங்களாக இருக்கும். அதுலேயும் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவரை சொன்னது உங்கள் அப்பாவை சொன்னது என்னோட அடையாளம், ஒன்றை சொன்னது என்னோட அரசியல் அப்படிங்கிற மாதிரி நிறைய சாதியம் சார்ந்த ஒடுக்கப்பட்டோர் அந்த அந்த சார்ந்த நிறைய வசனங்கள் படம் நெடுக வர்றதை பார்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட முக்கியமான ஒரு கருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தனித்தொகுதி, தனித்தொகுதி வந்து எப்படி வந்து அந்த தனித்தொகுதியில் நிற்கக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து மற்றவர்களால் எப்படி நம்ம ஒரு ஒரு ஆளுமைக்கு உட்பட்டு இருக்காங்க, அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் வித்தியாசமான புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து படத்தில் வந்து களரி அடிமுறை, அது முக்கியமான ஒரு தமிழர்களோட பண்டைய காலத்து ஒரு ஒரு போர்க்கலை, அதை பற்றியும் சில விஷயங்கள் இருக்குது. டீட்டெயிலாக இல்லாட்டி கூட அந்த ஒரு ஆசானாக வந்து நம்ம இந்த ஐயா வழி பண்ணுற ஒரு ஆசானா வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒருத்தர் வராரு, ஒரு காட்ஃபாதர் மாதிரி வர்ற மாதிரி. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே போல் வந்து அந்த கோயில் கிணத்துல அந்த பசங்க வந்து விழும்போது கல் எறிகிறாங்க, அந்த சீன் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அதுலேருந்து அந்த படம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு தெளிவான ஒரு இதாக இருந்தது. அப்புறம் வந்து தந்தை மகனுக்குள்ள அந்த எமோஷ்னலை வந்து ரொம்ப சூப்பராக, ரெண்டு ஒரு 15 வருஷமாக அவங்க பேசாமல் இருக்காங்க, அதுக்கப்புறம் எப்படி அது அந்த சீன் வர்றது, அந்த இன்டர்வல் பிளாக் வந்து அவ்வளோ இன்டென்ஸாக அந்த அந்த எமோஷனை வந்து சூப்பராக கடத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே அந்த சீன் ரொம்ப பிடிச்சமான ஒரு சீனாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். ஸோ அடுத்த பாசிட்டிவ் வடிவேலு, வைகை புயல் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக்னு சொல்லலாம். ஏன்னா கம்பேக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு நல்ல நடிகராக மாமன்னனாகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அந்த வந்து ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வர்றாங்க அவரை பார்க்கறதுக்கு, அவர் ஒரு ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், பார்க்க வர்றவங்க எல்லாரும் உட்காருங்க, யாரும் நிற்கக்கூடாது நான் இருக்கும்போது நீங்கள் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு. அதே மாதிரி அவர் ஃபஹத் ஃபாசில் வீட்டுக்கு போகும்போது, ஆதிக்க சாதினர் வீட்டுக்கு போகும்போது நின்றுக்கிட்டே பேசுறது, அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவரோட உடல் மொழியை வந்து அப்படி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த இயலாமை, அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து அழகம்பெருமாள் கிட்ட பேசிட்டு தனியாக போய் நின்று அந்த மலை அந்த லாங் ஷாட்டில் வந்து அவர் இயலாமையை வந்து ரொம்ப அருமையாக வெளிப்படுத்தியிருப்பார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகத் வீட்டில் வந்து அவர்கிட்ட நின்றுக்கிட்டே பேசுறது, அந்த சில இடத்துல வந்து அதுக்கப்புறம் ஆக்ரோஷமாக மாறுற அந்த சீன், அந்த அந்த இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், அப்புறம் மகனோட வந்து வழியில் தான் நான் போக போகிறேன் இதுக்கப்புறம் அப்படின்னு அந்த சிஎம்கிட்ட லால்கிட்ட சொல்கிறது, அந்த விஷயங்கள்லாம் வந்து வடிவேல் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாரு. மாமன்னனா அவர் தான் இருக்காருன்னு சொல்லலாம்.
அடுத்த பாசிட்டிவ் வந்து ஃபஹத் ஃபாசில். ஒரு பெரிய ஒரு மிரட்டலான ஒரு நடிகர், அவர் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படம் வந்து இன்னும் அதிகமாக அவரோட கரியரில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஆள் வந்து 5 அரை கிலோ மாதிரி இருக்காரு, பட் அவரோட மிரட்டலான அந்த கண், அவரோட மேனரிசம், அந்த மீசை, அது எல்லாமே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டு, அந்த கெத்தாக இருந்தாருன்னு சொல்லலாம். அந்த ரோலுக்கு வந்து அவரை தவிர யாருமே நம்ம நினைக்க முடியாது. ஏதாவது தமிழ் ஆக்டர் பண்ணியிருந்தா கூட ஜாதியை மூலம் பூசியிருப்பாங்க, பட் இது வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது அவருக்கு. அந்த நாயை கொல்ற சீனு, அப்புறம் அந்த இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்து அவங்க காலில், அந்த சங்கத்து ஆட்கள் காலில் விழுற மாதிரியும் அவரை தனியாக கூப்பிட்டு போய் போடுற அந்த சீன்லாம் வந்து, அப்புறம் கடைசி சீனில் அவரோட இயலாமையால் கட்டுப்பில் சுட்டுறது, அந்த சீன்லாம் வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பாரு, பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபஹத்து. ஸோ அடுத்த பாசிட்டிவ் வந்து உதயநிதி ஸ்டாலின். எனக்கு தெரிஞ்சு நான் எதிர்பார்த்தது இந்த படத்தில் எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பாங்க, உதயநிதி மட்டும் சொதப்பியிருப்பாருன்னு தான் நான் நினச்சி போனேன். பட் ஒரு நிறைவான ஒரு நடிப்பாக தான் இருந்தது. அந்த கார் சீனில் அந்த மூணு பேருமே, வடிவேல், ஃபஹத் அண்டு உதயநிதி, மூணு பேரும் அந்த சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரியலிஸ்டிக்காக எல்லாமே நடிச்சிருந்தாங்க. அந்த அவர் வந்து இந்த அடிமுறையோட ஆசான், இவரும் ஒரு ஆசான் மாதிரி நடிச்சிருப்பாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபைட்டில் கொஞ்சம் அது கொஞ்சம் அவர் யூஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு ஒரு அரசியலுக்கான ஒரு அருமையான ஒரு ஒரு லீடு அப்படின்னு சொல்லலாம். இதை விட ஒரு கடைசி படம் அவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரில, அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன்லியான ஒரு கேரக்டர். எப்போதுமே அவங்க வந்து ஜீன்ஸு ஷர்ட்டு அது மாதிரி தான், டிஷர்ட்ஸில் வந்து ஒரு சேகுவார படமோ இல்லை ஒரு ஒரு ரெவல்யூஷனரி ஒரு வசனங்களோ இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களும் அந்த கதையோட்டத்தோட ஒரு ஹீரோயினாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகம் பெருமாள், ஒரு ஆதிக்க சாதியே சாதிக்கே உரிய அந்த அந்த ஒரு நடிகர் அது பேசியிருக்காரு. என்ன ஒரு ஆச்சரியமானதுன்னா, விஜயகுமார் அவர்கள் வந்து ஆதிக்க சாதிக்கான ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அவரை யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் அவருக்கு வசனமே இல்லை அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். லால் வந்து கர்ணனில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருந்தார், இதில் ஒரு சிஎம் ரோல் பண்ணி முடிச்சிருக்காரு. படத்தோட அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய இடத்துல வந்து வைகை புயல், வடிவேலோ வந்து அவரோட வாய்ஸே பிஜிஎம்மாக யூஸ் பண்ணியிருந்தார், அது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருந்தது. ஆனால் வந்து சாங்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய லெவலில் எனக்கு புரியல. கதையோட்டத்தோட போகுது, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது பிஜிஎம்மை கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து தேனி ஈஸ்வர், அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சில டாப் ஆங்கிள் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் ஷார்ட்ஸ், ஃப்ளாஷ்பேக் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட கதைக்களம் வந்து மாரி செல்வராஜுக்கு வித்தியாசமான கதைக்களம். ஏன்னா மொதல் ரெண்டு படமும் அவரோட கதை களம் சார்ந்த விஷயங்கள்னால அவர் கொஞ்சம் கிரிப்பியாக ரொம்ப இதாக கொண்டு போக முடிஞ்சது அவரால். பட் இது வேற மாதிரி இருக்குது. ரெண்டாவது உதயநிதி காண்டி இந்த தேர்தல், அந்த அரசியல், அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அப்படிலாம் போகும்போது கொஞ்சம் தொய்வடையுது திரைக்கதை அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த உதயநிதி கேரக்டரைசேஷன் வந்து கொஞ்சம் ஒரு கோபக்கார மாதிரி, எதுக்கெடுத்தாலும் போய் அடிக்கிற மாதிரி அதெல்லாம் இருந்தது. அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சீனில் வந்து ஒரு கனவு மாதிரி இருக்கும், ஃபஹத் ஃபாசிலில் போட்டு இவர் இதுலேயே சட்டமன்ற இதுலேயே அடிக்கிற மாதிரி, அது நமக்கு வந்து உண்மையை மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஏன்னா அவர் கேரக்டரைசேஷனே அப்படி தான் வடிவமைச்சிருந்தாங்க. ஸோ அது ஒரு ஒரு நெகட்டிவாக நான் பார்த்தேன். அப்புறம் வந்து படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொய்வான காட்சிகள் தான், ரொம்ப பெரிய என்கேஜிங்கான சீன்ஸ்லாம் சொல்ல முடியாது, மைல்டாக அப்படியே போகுது. ஊர்ந்து கூர்ந்து கவனிக்க வேண்டியவங்க கவனிப்பாங்க, பட் எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப்பும் இதை வந்து அப்படியே கவனிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு சில முக்கியமான இடத்துல சில ரெண்டு மூணு காட்சிகள் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது படத்தில், மற்றபடி அது ரொம்ப தொய்வான ஒரு திரைக்கதை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அந்த எலெக்ஷன் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல வந்து ஒரு ஒரு வீடியோ பதிவு பண்ணுவாங்க, பண்ணி அவரை வந்து அதை வந்து போட்டு காமிப்பாங்க, ஐ மீன் அதை வந்து அப்படி அதை வச்சு அவர் வின் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. பட் அந்த சீனை வந்து இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு அது எப்படி போய் ரீச் ஆகுது, பெண்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் அது எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் சீன்ஸாக கொண்டு வந்தது தான் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஜஸ்ட் இவர் வந்து பேசிக்கிட்டு இருப்பார், அப்படியே ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் சைடில், அப்படியே வின் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக அது எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறது, ஒவ்வொரு வீடுகளுக்கும் செல்ஃபோன் வழியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து பண்ணியிருந்துருக்கலாம் டெக்னாலஜி வைஸ் அப்படின்னு தோணுது எனக்கு. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாமன்னன் தீண்டாமையை வென்றவன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கண்டிப்பாக. மற்றபடி இந்த படத்துக்கும் இசக்கி கேரக்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது ஒன்றுமே விளங்கலை.
அது எதுக்காண்டி அதை வந்து அப்படி சொன்னாங்க, இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஜிமிக்காக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து இந்த படம் ஓவரால் வேற டோட்டலாக வேற மாதிரி இருக்கு, யாரையுமே எதிர்த்து பேசுகிற மாதிரியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் வந்து இந்த இதுக்கும் அந்த தேவர்மன் டைலாக்குக்கு அந்த இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சிக்கெலாம் இது தேவையே இல்லாதது தான் நமக்கு தோணுது. அது வந்து பர்பஸாக வந்து யாருமே அதை வாயை திறக்கலை, எல்லா இடத்துலையும் அதை பேசினாங்க. அது இவ்வளோ பேர் இவ்வளோ ரெண்டு இது வந்து ஒரு ஒரு சமூக நீதி பேசுகிறவங்க வந்து இதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து சமூக வலைதளங்களில் மாறி மாறி வார்த்தைகளை உபயோகப்படுத்திலாம் இருந்தாங்க. பட்டு அதை வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டிங்காண்டி யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு 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 கேவலமான ஒரு பாணி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக அது ஒரு கண்டனத்துக்குரியது தான், அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணணும். நன்றி, வணக்கம்.